எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே வந்து சில கஷ்ட நஷ்டங்கள் இருக்கும். ஒவ்வொரு தொழில் பழகும்போதும் சரி, இல்லை அதை நம்ம வந்து ரன் பண்ணி எடுத்துகிட்டு போகும்போதும் சரி, இல்லை குடும்பத்துலேயும் சரி, நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து சந்தித்து தான் நம்ம வந்து ஒரு நிலைமைக்கு வந்து வர முடியும். எடுத்தோடனே வந்து அப்படியே வந்து யாரும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான டெய்லராகவோ இல்லை எக்ஸ்பீரியன்ஸான வேறு ஏதோ ஒரு பிஸ்னஸ்மேனாகவோ வந்து வர முடியாது. ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து இந்த டெய்லரிங்கை எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணேன், இப்போ நான் இது வரைக்கும் வந்திருக்கேன் அப்படிங்கிறத உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். இது வந்து ஒரு சகோதரி வந்து கேட்டுக்கிட்டாங்க, நீங்கள் வந்து பழகும்போது சில சொத்தப்பல்கள்லாம் பண்ணியிருப்பீங்களா, அதெல்லாம் ஷேர் பண்ணால் எங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, அவங்களே வந்து இதெல்லாம் தப்பு பண்ணி தான் வந்திருக்காங்க, அப்போ நம்மளும் நல்லபடியாக ஸ்டிச் பண்ணிடுவோங்கிற ஒரு தைரியம் வந்து எங்களுக்கு வரும், ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும், நீங்கள் அதை வந்து எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இது வந்து என்னுடைய லைஃப்பில் நடந்த சில விஷயங்களை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். பட் பர்சனலாக நாங்கள் பட்ட கஷ்டத்தையோ துயரத்தையோ உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க விரும்பலை, அதை ஷேர் பண்ணி உங்களையும் நான் கஷ்டப்படுத்த விரும்பலை. இல்லை அது எல்லாம் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அது நம்ம எம்எம்இ நாகா யூடியூப் சேனலில் அதை வந்து நம்ம பர்சனலாக நம்ம அதை வந்து பார்க்கலாம். பட் இதில் நம்ம டெய்லரிங்கில் நான் எங்கேருந்து எப்படி வந்திருக்கேன் அப்படிங்கிறதும், அதில் நான் என்னென்ன சில விஷயங்கள்லாம் சொதப்பியிருக்கேன் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? எல்லாருமே ஏதோ ஒரு இடத்துல இருந்து நம்ம இல்லை மேலே வரணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையிலையும் தைரியத்திலையும் வைராக்கியத்திலையும் தான் நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம். அதில் சில நேரம் சர்க்கிள்களும் சில நேரம் ஏமாற்றங்களும் இருக்கிறது ஜகசம் தான். அதையும் மீண்டும் நம்ம வர்றோம் அப்படின்னு சொன்னால் தான் நம்மளோட சக்ஸஸ் அப்படிங்கிறது இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எந்தளவுக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. உங்கள் சொந்த கதையெல்லாம் கேட்குறதுக்காக நாங்கள் யூடியூப் பார்க்க வரோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு இதோட ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் மோட்டிவேஷனலாக இருக்கும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், ஸோ பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அனைவருக்கும் வணக்கம், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் எம்எம்ஐ டெய்லர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் யார், நான் எப்படி இந்த டெய்லரிங் ஃபீல்டுக்குள்ளே வந்து வந்தேன், நான் கற்றுக்கும்போது நான் பேஸ் பண்ண விஷயங்கள் என்னென்ன, நான் என்னென்ன குளறுபடிகள்லாம் பண்ணினேன், நான் எவ்வளோ விஷயங்களை கடந்து இன்றைக்கி நான் இந்த நிலைமையில் இருக்கேன் அப்படிங்கிறத தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் நோட் பண்ணி கேட்டிருந்தாங்க. அவங்க அனுப்பின வாய்ஸ் நோட் வந்து நான் உங்களுக்கு வீடியோவோட எண்டில் உங்களுக்கு கொடுக்குறேன், அதையும் வந்து நீங்கள் கேட்டுக்கோங்க. இப்போது நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எங்கள் அப்பா அம்மா வந்து ஒரு சாதாரண ஒரு விவசாய குடும்பம்தான். என் கூட பிறந்தவங்க அப்படின்னா எனக்கு அக்கா ரெண்டு பேர் இருக்காங்க, என்னோட சேர்த்து எங்கள் வீட்டில் மூணு பெண் குழந்தைகள் தான். எங்கள் வீட்டில் பசங்க யாரும் கிடையாது. எங்கள் அப்பா அம்மா எங்களை நல்லாவே வளர்த்தாங்க. அவங்களால முடிஞ்ச வரைக்கும் எங்களை வந்து ஓரளவுக்கு படிக்க வச்சு நல்ல முறையில் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இதில் நான் என்னுடைய லைஃப் இந்த டெய்லரிங் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சிக்ஸ்த்து படிக்கும்போது எங்கள் ஸ்கூலில் வந்து தையல் டீச்சர் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க வந்து இந்த ஹேண்ட் எம்ப்ராய்டரி, எப்படி நம்ம காம்பு தையல் போடணும், எப்படி செங்கல் தையல் போடணும், இந்த மாதிரியான நிறைய ஸ்டிச்சஸ் வந்து அப்போ சொல்லி கொடுத்தாங்க. பட் அப்போ வந்து அதுக்கான வேல்யூ வந்து எனக்கு தெரியல. பட் ஆனால் அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அது எல்லாமே நான் வந்து அவங்க என்னெல்லாம் செய்ய சொல்கிறாங்களோ அது எல்லாமே நான் கரெக்டாக பண்ணிகிட்டு இருந்தேன். பட் அவங்க வந்து சிக்ஸ்த்து செவன்த் வரைக்கும் தான் இருந்தாங்க. எயித்து பாதியிலேயே அவங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கு பின்னாடி அதை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல. அவங்க இருந்த வரைக்கும் எனக்கு இந்த ஹெம்மிங் பண்ணுறது எப்படி, ஹூக் வைக்கிறது எப்படி, இந்த ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் வந்து நிறைய ஸ்டிச்சஸ் வந்து சொல்லி கொடுத்தாங்க. பட் இப்போ வந்து அந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் திரும்பி பார்க்கும்போது, ஓ இதெல்லாம் நம்ம அப்போவே நம்ம பழகணும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. அப்போ வந்து இதுக்கான ஃப்யூச்சர் என்ன அப்படிங்கிறது தெரியாமல் தான், ஓ நம்மளும் இது மாதிரி பண்ணலாங்கிற அந்த வயசில் எதுவும் தெரியல அப்போ வந்து நான் போட்டுட்ருந்தேன். அப்போ வந்து ஒரு அழகாக ஒரு கர்ஷீஃப் எனக்கு இன்னும் நல்ல ஞாபகம் இருக்குது. நல்லா ஒரு ஒயிட் கலர் கர்ஷீஃபில் வந்து ஒரு தாமரைப்பூ ஒரு சைடு, ஒரு பக்கம் ஒரு ரோஸு, இந்த மாதிரி சுற்றி ஹெம்மிங் பண்ணி நான் போட்டிருந்தேன். என்னோடய அக்கா வந்து அந்த கர்ஷீஃபை ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருந்தாங்க. அவங்க தான் வந்து இந்த ஒயர் கூடையெல்லாம் போடுறதுக்கு கூட சொல்லி கொடுத்தாங்க. லாஸ்ட்டாக எங்கள் சாருக்கு கூட நாங்கள் எல்லோரும் சேர்ந்து, நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு ஒயர் கூட, ஒரு நாலு ரோல் அஞ்சு ரோல் உள்ள ஒரு ஒயர் கூட வந்து நாங்கள் பின்னி கொடுத்தோம் எங்கள் சாருக்கு லாஸ்ட்டாக. அந்தது அதோட நின்றுடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, என்னோடய அக்கா வந்து டெய்லரிங் கிளாஸ் போயிட்டுருந்தாங்க. நான் வந்து சிக்ஸ்த்து படிக்கும்போதே வந்து எங்கள் அக்கா வந்து டுவெல்த்து முடிச்சுட்டு டெய்லரிங் கிளாஸ் வந்து போயிட்டுருந்தாங்க. அப்போது அவங்க வந்து வீட்டில் கட் பண்ணுறது, அவங்க பேசுகிறது, இது எல்லாமே அப்போருந்து நான் கேட்டுகிட்டே தான் இருந்தேன். அடுத்து அவங்களால அதை வந்து கண்டினியூ பண்ண முடியல. அப்போ வந்து எங்கள் வீட்டில் மிஷின் கிடையாது. அவங்க வந்து டெய்லரிங் கிளாஸ் போயிட்டு வந்து வீட்டில் சின்ன சின்ன வேலைகள்லாம் செய்வாங்க, அந்த கட் பண்ணுறது அந்த மாதிரி வேலைகள்லாம். அதுக்கப்புறம் அவங்களும் அடுத்து படிக்க போயிட்டாங்க. அடுத்து அவங்களும் அதை வந்து
தொடலை. அதுக்கப்புறம் அவங்களுக்கு நான் 9th படிக்கும்போது அவங்களுக்கு மேரேஜ் ஆச்சு. அவங்க மேரேஜுக்கு பின்னாடி திரும்பியும் அவங்க வந்து டெய்லரிங் கற்றுக்கிட்டாங்க. ஏற்கனவே கற்றுக்கிட்டது தானே, திரும்பியும் நான் போய் கற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு மேரேஜுக்கு பின்னாடி அவங்க வந்து கற்றுக்கிட்டாங்க. அப்போ வந்து வீட்டில் மிஷின் வாங்கி போட்டு அவங்க ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போது நான் வந்து சனி ஞாயிறு லீவ் நாள்லலாம் நான் அக்கா வீட்டுக்கு போவேன். அக்கா வீடும் அம்மா வீடும் பக்கம் பக்கம்தான், அதனால் நாங்கள் வந்து லீவ் நாளில் போய் அக்காவை பார்க்குறது உண்டு. அப்போ போனோன்னா அக்கா வந்து என்ன செய்வாங்க, ப்ளவுஸ்லாம் தைச்சி முடிச்சிருந்தாங்கன்னா அதுக்கு ஹூக் வைக்க சொல்லுவாங்க, இது பண்ணுவாங்க. அப்போ எங்கள் வீட்டில் ஏதாவது போனது வந்ததெல்லாம் இருக்கும் இல்லையா, சின்ன சின்ன வேலைகள்லாம் சின்ன சின்னதாக கிழிஞ்சிருக்கிறதெல்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த மிஷினில் உட்காந்து தைச்சிட்டு வருவேன். அப்போவே வந்து எனக்கு பெடல் போட தெரியும், சின்ன சின்னதாக ஸ்டிச் பண்ண தெரியும், அந்த ஹூக் வைக்கிறது ஹெம்மிங் வைக்கிறது இது எல்லாமே நான் போனேன்னா அக்கா கொடுத்துருவாங்க இந்த வேலையெல்லாம் செய்ய சொல்லி. பட் அப்போவே அக்காவுக்கு தெரியாமல் அந்த மிஷினில் உட்காந்து நான் பெடல் போடுவேன், சின்ன சின்னதாக வந்து தைச்சு பார்ப்பேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அக்காவும் அவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் அவங்க வந்து அங்கன்வாடி பணியாளராக இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கும் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாதனால மிஷினில் வந்து அவங்களால ரொம்ப நேரம் உட்கார முடியறதில்ல, அதனால அவங்களும் வந்து அதை விட்டுட்டாங்க. அப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா நான் 12th வரைக்கும் அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டுருந்தது. 12th முடித்ததுக்கு பின்னாடி வந்து என்னால் உடனே வந்து மேல் படிப்புக்காக போக முடியல அப்படிங்கிறதுனால என்னை வந்து டைப்ரைண்டிங் கிளாஸில் வந்து எங்கள் வீட்டில் சேர்த்து விட்டாங்க. நான் வந்து டைப்ரைண்டிங் கிளாஸும் இந்த டெய்லரிங் கிளாஸும் சேர்ந்த மாதிரி நான் வந்து போயிட்டுருந்தேன். அப்போ வந்து நான் ஒரு லோக்கலில் ஒரு சின்ன கடையில் வந்து நான் வேலைக்கும் போயிட்டுருந்தேன். அதனால் டைப்ரைட்டிங் கிளாஸு இந்த டெய்லரிங் கிளாஸு வேலை மூணையுமே என்னால் சேமாக பண்ண முடியல. அப்படி போகணும் அப்படின்னா நான் காலையில் 6:30 வீட்டிலேருந்து கிளம்பி ஈவினிங் நான் வர்றதுக்கு 7 ஆகும். இந்த டைமுக்குள்ளே நான் வேலைக்கும் போகணும் கிளாஸுக்கும் போகணுங்கிறப்போ எனக்கு அதை டெய்லரிங் வந்து நான் விட்டுட்டேன். அப்போ வந்து நான் பேசிக்காக தைச்சி பழகிறது, அதாவது இந்த இன்னர் வேர் தைக்கிறது, ஜட்டி தைக்கிறது, தலகாணி உரை தைக்கிறது, இந்த ஃப்ரில் வச்சு தலகாணி உரை தைக்கிறது, இந்த மாதிரியான சின்ன சின்ன பேசிக் எல்லாமே நான் அப்போ கிளாஸுக்கு போனப்போ கற்றுக்கிட்டேன். எனக்கு வந்து ப்ளவுஸ் சுடிதார் மட்டும் கட் பண்ணி ஸ்டிச் பண்ண தெரியாது, பட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு தெரியும். இந்த பேசிக்கெல்லாம் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. காலையில் 7:00 எட்டு மணி வரைக்கும் டெய்லரிங் கிளாஸு, 8:00 மேலே 9:00 வரைக்கும் எனக்கு டைப்ரைட்டிங் கிளாஸு, அதுக்கப்புறம் 9:00 மேலே நான் வேலைக்கு போனேன்னா ஈவினிங் 6:00 வரைக்கும் 6:30 வரைக்கும் வேலை இருக்கும். அதுக்கப்புறம் நான் பஸ் பிடிச்சி நான் வீட்டுக்கு வரணுங்கிறப்போ அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதனால் நான் அப்போ வந்து டெய்லரிங்கை விட்டுட்டேன். சரி, டைப்ரைட்டிங் கற்றுக்கிட்டு நம்ம வேறு ஏதாவது ஒரு வேலைக்கு போகலாம் அப்படிங்கிறது. அப்போ வந்து அப்போல்லாம் அப்போ தான் வந்து கம்ப்யூட்டர் சென்டர் வந்து ஓப்பன் ஆன டைம். அதுக்கப்புறம் நான் வேலைக்கு போயிட்டு இருந்தப்பமே வந்து வேலைக்கு போன இடத்துல வந்து ஜாப் டைப்பிங், அடுத்து டைப்ரைட்டிங் முடிச்சுட்டு நான் ஜாப் டைப்பிங் வேலைக்கு போயிட்டுருந்தேன். அப்போ வந்து அங்கே சிஸ்டம் வந்து ஒர்க் பண்ண வேண்டியது இருந்தது, அதனால் நான் திருப்பி கம்ப்யூட்டர் கிளாஸும் ஜாயின் பண்ணிவிட்டு சிஸ்டமும் வந்து பேசிக் எல்லாமே டிசியை வந்து நான் முடிச்சிருக்கேன். சிஸ்டமும் கற்றுக்கிட்டு நான் ஜாப் டைப்பிங் வேலைக்கு நான் போயிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் தான் கிட்டத்தட்ட ஒரு 2 கழிச்சு நான் வந்து நர்சிங் காலேஜில் வந்து ஒரு 2 நர்சிங், அது வந்து ஒரு ப்ரைவேட் காலேஜ் தான், அப்போ வந்து அந்த காலேஜில் நான் வந்து ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணி ஒரு 2 வந்து நான் படித்தேன். 2 அப்புறம் திரும்பி ஒரு 2 அப்படிங்கிறது நான் ஒர்க் பண்ணேன், நர்ஸாக வந்து நான் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு மேரேஜ் ஆச்சு. மேரேஜுக்கு பின்னாடி என்னால் ஹாஸ்பிட்டலுக்கு வேலைக்கு போக முடியல, டைமிங் வந்து ஒத்து வரல, பஸ் டைம் டியூட்டி டைம் இதெல்லாமே எதுவுமே ஒத்து வரல அப்படிங்கிறதுனால மேரேஜுக்கு பின்னாடி என்னால் வேலைக்கு போக முடியல. அப்போது வந்து நான் வீட்டில் கேட்டேன், இந்த மாதிரி நான் டெய்லரிங்கை வந்து நான் திரும்பியும் ஸ்டார்ட் பண்ணுறேன், எனக்கு ஆரம்பத்துலேருந்து அதுதான் என் கூட வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ வீட்டில் என்னால் வேலைக்கு போயிட்டு எப்பவுமே வேலைக்கு போகாமல் இருந்ததில்லை, ஒன்லி ஸ்கூலு காலேஜை தவிர மீத நாட்கள் வந்து நான் வீட்டில் இருந்ததே இல்லை. ஏதாவது ஒரு வேலைக்கு சம்பளம் கூட குறைய அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன், வேலைக்கு நான் வந்து போயிட்டு தான் இருந்தேன். அதனால் நான் வீட்டில் கேட்டப்போ ஓகே நீ வந்து டெய்லரிங் பழகு அப்படின்னு சொன்னாங்க. நான் டெய்லரிங் கிளாஸ் ஜாயின் பண்ணி ஒரு 10 or 15 வந்து எனக்கு மிஷினும் வந்து வாங்கி கொடுத்துட்டாங்க. ஏற்கனவே நான் அந்த மிஷின் வந்து உங்களுக்கு வீடியோஸில் காமிச்சிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு மெரிட் மிஷினு, பெரிய மிஷின். நான் வாங்கும் போதே மோட்டரோட ஃபிட் பண்ணி தான் நான் வந்து வாங்கினேன். அப்போது வாங்கி கொடுத்தாங்க அந்த மிஷின். நான் கிளாஸில் என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதை வந்து திரும்பியும் வீட்டில் வந்து நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிருவேன். கிட்டத்தட்ட ஒரு 3-4 வந்து நான் 6 வந்து கிளாஸ் போகணும். பட் ஒரு 3 போகும்போதே வந்து நான் கன்சீவ் ஆனதுனால திரும்பியும் கிளாஸ் வந்து என்னால் கண்டினியூ பண்ண முடியல. பட் அப்போ வரைக்குமே நான் வந்து ப்ளவுஸும் ஸ்டிச் பண்ணிட்டேன், சுடிதாரும் வந்து ஸ்டிச் பண்ணி பழகிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம போயிட்டே இருந்திருந்தோம்னா அதில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன டவுட்ஸ் வரும்போது அதை அப்படியே கிளியர் பண்ணிகிட்டே இருந்திருக்கலாம், போகிற வரைக்கும் நம்ம கிளாஸ் வந்து போயிட்டுருக்கலாம். பட் நான் வந்து எங்கள்
நான் கற்றுக்கிட்டு இருந்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண ஒரு கடையில் வந்துட்டு ஒரு 7-8 மிஷின் வாங்கி போட்டு ஒரு மணி நேரத்துக்கு ஒவ்வொரு பேச்சு பேச்சாக பிரித்து தான் வந்து அவங்க சொல்லி கொடுத்துட்ருந்தாங்க. அப்போவே வந்து அவங்கக்கிட்ட ஒரு நாளைக்கு வந்து இப்போ பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பேட்ச் இருக்கும். ஒவ்வொரு பேட்சுக்கும் நாங்கள் ஒரு 6-7 பேர் வந்து இருப்போம். அப்படிங்கிறப்போ அங்கே வந்து இப்போ நான் ஒன்று தைப்பேன், கூட இருக்கிறவங்க இன்னொரு தைப்பாங்க. இந்த மாதிரி எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குறதையும் வந்து லேர்ன் பண்ணுவோம். இப்போ எனக்கு ஒன்று சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா மிச்சம் இருக்க பிள்ளைங்க எல்லோரும் வந்து இருப்பாங்க. அது மாதிரி இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுக்கும்போது நாங்கள் எல்லோரும் போயிருப்போம். இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து கற்றுக்கிட்டோம். அது குரூப்பாக கற்றுக்கும்போது ஒருத்தருக்கு இருக்கிற டவுட்டை வந்து இன்னொருத்தர் கிளியர் பண்ணுற மாதிரி அது கொஞ்சம் நல்லாவே போயிட்டுருந்தது. அதுக்கப்புறம் வீட்டில் மிஷின் இருந்ததுனால ஏற்கனவே நம்ம கற்றுக்கிட்டு இருந்ததுனால வீட்டில் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அப்படியெல்லாம் நான் ஸ்டிச் பண்ணி கொடுக்க ஆரம்பித்தேன். அது 3 மாதத்தில் இருந்தே நான் வந்து அதை ஸ்டிச் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். பட் கன்சீவாக இருந்தால் மிஷினில் உட்காரக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நான் வந்து தைச்சிட்டு தான் இருந்தேன்னா ஒரு நாளைக்கு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படி வந்து நம்ம உட்காரலாம். பட் நாள் முழுக்க வந்து நான் மிஷினில் உட்காந்தது கிடையாது. அப்போ தான் நம்ம பழகிருக்கோம் அப்படிங்கிறதுனால டச்சு விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் அப்பப்போ நான் உட்காந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போ இருந்தே எங்கள் வீட்டில் எனக்கும் சரி, எங்களுடைய அத்தைக்கும் சரி, எங்கள் அக்கா ரெண்டு பேத்துக்கு, எங்கள் அம்மாவுக்கு, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே நான் தான் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருந்தேன். வந்து டைமும் கொடுத்துருவாங்க, அர்ஜென்ட் படுத்த மாட்டாங்க, உன்னால் எப்போ முடியுதோ தைச்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நானும் வந்துட்டு ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டு தான் இருந்தேன். நான் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ப்ளவுஸு வந்து 30 ரூபா, அப்போது நார்மல் ப்ளவுஸுக்கு 30 ரூபா, லைனிங் ப்ளவுஸுக்கு வந்து 60 ரூபா அப்படிங்கிறது தான் வந்து ஸ்டிச்சிங் சார்ஜாக தான் இருந்தது. அப்படியே அவள் கிட்டத்தட்ட 1 வருஷம் டெலிவரி ஆனதுக்கு பின்னாடியும் 1 வருஷம் வந்து நான் அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் தம்பிக்கு 1 வயசு ஆனதுக்கு பின்னாடி ஒரு ஸ்பின்னிங் மில்லில் வந்துட்டு ஒரு கிளர்க்கு வேலைக்கு வந்து எனக்கு கேட்டிருந்தாங்க. ஏற்கனவே நர்சிங் வேறு பண்ணியிருந்ததுனால இப்போது மில்லிலெலாம் வந்துட்டு கம்பல்சரி ஒரு நர்ஸ் வந்து இருக்கணும். யாருக்காவது முடியல அப்படின்னா அவங்களுக்கு டேப்லெட்லாம் எடுத்து கொடுக்கணும் இல்லையா. அதனால் ஃபஸ்ட் எய்டு ரூமும் வந்து இருக்கும். அங்கே வந்து ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறதுக்கான டேப்லெட்ஸ்லேருந்து ஏதாவது அடிபட்டுருச்சுன்னா அவங்களுக்கு இன்ஜுரிஸ்க்கு வந்து கட்டு போடுறது வரைக்கும் எல்லா மெடிசன்ஸுமே அங்கே வந்து இருக்கும். ஸோ அதையும் பார்த்துக்கிட்டு ஒரு கிளர்க் வேலையும் நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். அப்போ வந்து எனக்கு கூட வேலை பார்க்குற பொண்ணுங்க வந்து நிறைய ஸ்டிச் பண்ண கொடுப்பாங்க. அதுவுமே ஈவினிங் வந்து வாங்கிட்டு வந்துட்டு ஒரு நாள் ஈவினிங் வந்து கட்டிங் போட்டேன்னா அடுத்த நாள் வந்து ஸ்டிச் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா எனக்கு சண்டே வந்து லீவ் இருக்கும், அந்த டைமில் வந்து நான் ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்படியே தான் போயிட்டுருந்தது. கிட்டத்தட்ட வேலைக்கு வந்து ஒரு 3 இயர்ஸாக வந்து போனேன். ஆனால் அப்போவும் வந்து இந்த ஸ்டிச்சிங்கை வந்து விடலை. இடையில ஒரு 6 மாதம் மட்டும் மிஷின் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தது. மிஷினை எடுத்துகிட்டு போய் வேலை பார்க்குறதுக்கு அப்போதைக்கு எனக்கு தெரியல. வீட்டில் மிஷின் இருந்தது எனக்கு தெரிஞ்ச டெய்லர் அண்ணா வந்து எங்கள் ஊர்லேயே இருந்தாங்க. அதனால் சின்ன சின்ன ப்ராப்ளமாக இருந்தால் அவங்க வந்து எனக்கு பார்த்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இல்லை அப்படின்னா நாங்கள் மிஷினை வந்து தூக்கிட்டு போய் தான் வந்து வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். வீட்டில் வந்து பண்ணி கொடுக்குற மாதிரி யாரும் இல்லை. அந்த அண்ணா மட்டும்தான் வந்து பார்த்து கொடுத்துட்டு இருப்பாங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் இருந்தது. லாஸ்ட்டாக ஒரு 6 மந்த்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிஷின் ப்ராப்ளமாக இருந்தது. வேலைக்கு போயிட்டு வந்து எனக்கும் தைக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருந்தது. அதனால் அதை நான் அப்படியே விட்டுட்டேன். அப்புறம் கொஞ்சம் வீட்டில் வந்து கொஞ்சம் பிரச்சனை காரணமாக என்னோடய ஹஸ்பண்ட் வந்து வெளியூருக்கு வேலைக்கு வந்துட்டாங்க. அப்போ வந்து நான் அந்த 6 மாதம் வந்து நான் எங்கள் அம்மா வீட்டில் வந்து இருந்தேன். அப்போ வந்து மிஷின் வந்து எங்கள் வீட்டில் இருந்தது, நான் அம்மா வீட்டில் இருந்தேன், அவங்க வெளியில் வந்துட்டாங்க. அதனால் வந்து மிஷினில் அந்த 6 மாதம் அப்படிங்கிறது தைக்க முடியல. நான் அப்புறம் ஒரு 6 மாதம் அம்மா வீட்டில் இருந்தே வந்து நான் வேலைக்கு போயிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் இங்கே கோயம்புத்தூர் வந்தோம். எல்லாருக்குமே தெரியும், நம்ம சேனல் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் நான் வந்து இப்போ இருக்கிறது கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி இருந்தது வந்து நாங்கள் திண்டுக்கல். திண்டுக்கலுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம்தான். இப்போ கோயம்புத்தூர் வந்ததுக்கு பின்னாடி ஓகே, இப்போ இங்கே வந்ததுக்கு பின்னாடி என்னால் வெளியில் எங்கேயும் வேலைக்கு போக முடியல. தம்பி வந்து சின்ன பையன் அப்படிங்கிறதுனால அவனையும் பார்த்துக்கணும். அவனை ஸ்கூலில் விட்டுட்டு திரும்பி அவன் வர்றதுக்குள்ளே நம்ம வேறு ஏதாவது வேலைக்கு போகணும். 10 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் நமக்கு எந்த வேலையுமே கிடைக்காது. அப்போ நம்ம வீட்டிலருந்தே ஏதாவது ஒன்று பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறப்போ, சரி ஏற்கனவே மிஷின் நம்ம வீட்டில் இருக்குது, அது அங்கே சும்மா தானே இருக்குது, எடுத்துகிட்டு வந்து ஒரு சர்வீஸ் மட்டும் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம அதை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். அப்போ வந்து நாங்கள் புதுசாக கோயம்புத்தூர் வந்தோடனே பக்கத்தில் ஒரு டெய்லரிங் ஷாப் வந்து இருந்தது. சரி நம்ம இங்கே ஃபஸ்ட்டு வேலைக்கு போகலாம் மிஷின் எடுத்துகிட்டு வர வரைக்கும். நாங்கள் ஃபஸ்ட்டு இங்கே வந்தப்பமே வந்து பெருசாக எந்த ஜாமானும் எடுத்துகிட்டு வரல. வீட்டிலருந்து சும்மா கம்மியான ஜாமான் மட்டும்தான், சாப்பாடு செய்கிறதுக்கு இதுக்கு தேவையான அளவு மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். மற்றபடி கட்டிலாகட்டும் பீரோவாகட்டும் இந்த மாதிரி பெரிய பெரிய பொருட்கள்லாம் எதுவுமே எடுத்துகிட்டு வரல. அதுக்கப்புறம் ஒரு 3-4 மந்த்துக்கு பின்னாடி தான் மிஷினே நாங்கள் வந்து எடுத்துகிட்டு வர முடிஞ்சது. அதுக்கு முன்னாடியே நான் இங்கே வந்து ஒரு டெய்லரிங் ஷாப்பில் வந்து
வேலைக்கு வந்து நான் சேர்ந்துட்டேன். சரி, நம்ம இப்போ தான் புதுசாக ஒரு ஊருக்கு வந்திருக்கோம், திடீர்னு மிஷினை கொண்டு வந்து போட்டு நான் தைக்கிறேன்னு சொன்னால் யாரும் நம்மக்கிட்ட கொடுக்க மாட்டாங்க. அதனால் சரி, ஃபஸ்ட்டு நம்ம சும்மா இல்லாமல் ஏதாவது ஒரு பக்கம் வேலைக்கு போகலாம் அப்படிங்கிறப்போ பக்கத்தில் இருந்த டெய்லரிங் ஷாப்பு தான் எனக்கு வந்து ஒத்து வந்தது. அங்கேன்னா நம்ம சாப்பாடு டயத்துக்கு வந்து சாப்பிட்டு போயிடலாம், பையன் வந்த நேரத்தில் போய் கூப்பிட்டு வந்துடலாம், ஈவினிங் எவ்வளோ நேரம் வேணாலும் வேலை பார்க்கலாம். நைட்டு 9 மணி 10 மணி வரைக்கும்லாம் நான் வேலை பார்த்துருக்கேன். ஈவினிங் வந்து வீட்டில் ஏதாவது வேலை இருந்தால் அதை செஞ்சு வச்சுட்டு போயிட்டேன். இந்த மாதிரி எனக்கு அது சௌகரியமாக இருந்தது. அதனால் அங்கே வந்து ஒரு 2 வருஷம் பக்கம் நான் அங்கே வேலைக்கு வந்து நான் போயிட்டுருந்தேன். அப்போ வந்து எனக்கு இன்னும் நான் நிறைய விஷயம் வந்து நான் கற்றுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து ப்ளவுஸ் சுடிதார் மட்டும்தான் நான் வந்து அப்போ ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ ஒரு கழுத்துக்கு பைப்பிங் வைக்கிறது, அந்த உருட்டு பைப்பிங் வைக்கிறது, கைக்கு சின்னதாக பார்டர் வைக்கிறது, கழுத்துக்கு சின்னதாக பார்டர் வைக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன டிசைன்ஸ் தான் வந்து எனக்கு அப்போ பண்ண தெரியும். பட் நான் இங்கே வேலைக்கு சேர்ந்ததுக்கு பின்னாடி எனக்கு அவங்க வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. எனக்கு அப்போல்லாம் வந்து இந்த நெட்ஒர்க்குன்னு ஒன்று இருக்குது, நம்ம மொபைல் ஃபோனில் பார்த்து நம்ம நிறைய விஷயம் கற்றுக்கலாம் அப்படிங்கிறதுலாம் எனக்கு அப்போ தெரியாது. நான் இப்போ லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸில் தான் நான் வந்து இந்த மொபைல் ஃபோன் அப்படிங்கிறதே நான் வாங்கியிருக்கேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் பட்டன் ஃபோன் தான் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். அங்கே வேலைக்கு ஜாயின் பண்ணதுக்கு பின்னாடி தான் வந்துட்டு நான் நிறைய டிசைன் ப்ளவுஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணேன். அவங்களே வந்து ஆச்சரியப்படுவாங்க, ஓகே நீ நல்ல ஃபினிஷிங் வந்து உனக்கு நல்லா வருது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அவங்களும் வேறு பக்கம் வந்து சென்டர் ஓப்பன் பண்ணாங்க டெய்லரிங் கிளாஸ் சொல்லி கொடுக்குற மாதிரி. அப்போ நாங்கள் இருந்த ஏரியா வந்து கொஞ்சம் ரூரல் ஏரியாவாக இருந்தது, அவங்க வந்து கொஞ்சம் மெயினான ஏரியாவில் வந்து டெய்லரிங் கிளாஸ் வந்து போட்டாங்க. அப்போ வந்து முழுக்க முழுக்க இந்த கடையை வந்து ஏன் பொறுப்பில் விட்டுட்டு போயிட்டாங்க. கட்டிங் மட்டும் அவங்க போட்டு கொடுப்பாங்க, ஸ்டிச் பண்ணுறதாகட்டும் இல்லை கஸ்டமர்ஸை வந்து அட்டன் பண்ணுறதாகட்டும், கஸ்டமர்கிட்ட வந்து நம்ம கிளாத் வாங்குறதாகட்டும் திருப்பி டெலிவரி கொடுக்குறதாகட்டும், எல்லாமே வந்து முழுக்க முழுக்க என் பொறுப்பில் தான் அந்த கடை வந்து இருந்தது. அந்த ஓனருடைய அம்மா வந்து என் கூட சப்போர்ட்டுக்கு வந்து இருப்பாங்க. அவங்க வந்து இந்த சின்ன சின்ன கைவேலைகள்லாம் செஞ்சு கொடுத்துட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ வந்து எனக்கு இன்னுமே ஒரு கடைனால் எப்படி இருக்கணும், கஸ்டமர்ஸ்கிட்ட எப்படி பேசணும், என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும், இந்த மாதிரியான எல்லா எக்ஸ்பீரியன்ஸுமே எனக்கு அங்கே கிடச்சிது. அப்போ வந்து நான் டிசைன் ப்ளவுஸும் நல்லா கற்றுக்க ஆரம்பித்தேன். இந்த கிளாத்து எல்லாமே வந்து எனக்கு இன்னும் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. நான் ஃபஸ்ட்டு எங்கள் ஊரில் நான் வந்து ஸ்டிச் பண்ணினதுக்கும் இங்கே ஸ்டிச் பண்ணுறதுக்கும் ஸ்டிச்சிங் ஸ்டைலுமே வந்து மாறுச்சு. இப்போ எல்லாமே இப்போ நான் ஸ்டிச் பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாரும் தைக்கிறதையும் நான் மிங்கிள் பண்ணி நான் என்னால் ஸ்டிச் பண்ண முடியும். ஒரு அளவு ப்ளவுஸ் இருக்குன்னா இது எப்படி ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணுவாங்க இல்லையா. அதனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடி எனக்கு சொல்லி கொடுத்தவங்க வந்து அளவு ப்ளவுஸை வந்து அப்படியே மேலே போட்டு எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறதான் வந்து சொல்லி கொடுத்தாங்க. நான் அப்போ வரைக்குமே நான் வந்து அளவு ப்ளவுஸ் அப்படியே மேலே போட்டு தான், இப்போ வரைக்குமே நான் அளவு ப்ளவுஸை மேலே போட்டு கட் பண்ணுறது உண்டு. நாங்கள் வேலைக்கு போன இடத்துல அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அளவு எடுத்து தான் வந்து ஸ்டிச் பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட இருந்து தான் நான் அளவுகள் வந்து எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் கற்றுக்கிட்டேன். அவங்க வந்து அளவுகள் எழுதி வச்சு அதை பார்த்து தான் வந்து கட்டிங் போடுவாங்க. அப்போ அவங்க எங்கேருந்து எது வரைக்கும் அளவு எடுக்கிறாங்கன்னு அவங்க எழுதுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவு இது இந்த அளவு இதுன்னெலாம் எழுத மாட்டாங்க. அப்படியே அளவு எடுப்பாங்க, அப்படியே அந்த அளவுகள் மட்டும்தான் இருக்கும், இந்த அளவு இது அப்படின்லாம் இருக்காது. எங்களுக்கு வந்து இப்படி தான் அளவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்ததும் கிடையாது. பட் கட் பண்ணி கொடுப்பாங்க, நாங்கள் ஸ்டிச் பண்ணுவோம். வேலைக்கு போகணும் அப்படின்னா இது ஒன்று தான் ப்ராப்ளம், அவங்க வந்து கட்டிங் மட்டும்தான் போட்டு கொடுப்பாங்க, நம்ம ஸ்டிச் மட்டும்தான் பண்ணணும். அவங்களுடைய கட்டிங்கை வந்து முழுமையாக நம்மளால் கற்றுக்க முடியாது. அது யாராக இருந்தாலும் அதை வந்து சொல்லித்தர மாட்டாங்க. அதனால் அதை வந்து நாம் பெருசாக எடுத்துக்கல. நமக்கு ஏற்கனவே கட் பண்ண தெரியும், நமக்கு ஸ்டிச் பண்ண தெரியும். அப்படிங்கிறப்போ புதுசாக இன்னொரு கட்டிங் நம்ம பழகும்போது நமக்கு ரெண்டும் ஒரு டவுட் வந்து அடிக்கடி நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அப்படிங்கிறதுனால நானும் நம்மளோட கட்டிங் நமக்கு சரியாக இருக்குங்கிறப்போ அது நமக்கு வேண்டாம் அப்படின்னு நானும் அதை வந்து கற்றுக்கிறதுல பெருசாக இன்ட்ரெஸ்ட்டு காட்டல. பட் அவங்க அளவு எடுக்கும்போது நான் பார்ப்பேன், எப்படி அளவு எடுப்பாங்க, எங்கேருந்து எது வரைக்கும் அளவு எடுக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து பார்ப்பேன். அதுக்கப்புறம் நான் வந்து அதை ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். எப்படி ட்ரை பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் கூட உங்களுக்கு நிறைய நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு அளவு ப்ளவுஸில் இருந்து அளவு எடுத்து ஒரு பேட்டர்ன் போடுங்க. அந்த பேட்டர்ன் நீங்கள் வந்து அதையே வந்து அளவு ப்ளவுஸை வச்சும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்கிறது உண்டு உங்களுக்குமே. இதையே தான் நான் அப்போ வந்து நான் ஃபாலோ பண்ணேன். அளவு எடுத்து எழுதி வச்சுருவேன், அதை வச்சு ஒரு மார்க்கிங் வந்து பண்ணிடுவேன். மார்க் பண்ணதுக்கு பின்னாடி அளவு ப்ளவுஸ் இருந்ததுன்னா அளவு ப்ளவுஸை வந்து வச்சு நான் எப்படி அளவு ப்ளவுஸ் வச்சு கட்டிங் போடுவோனோ அதே மாதிரியும் நான் வந்து செக் பண்ணிப்பேன். அப்போ நம்ம அளவு எடுத்து மார்க் பண்ணுறதுக்கும் நம்ம அப்படியே மேலே போட்டு மார்க் பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் வருது அப்படிங்கிறதையும் நான் வந்து பார்த்துப்பேன். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதுக்கப்புறம் எனக்கு
எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு. நான் வந்து அளவு ப்ளவுஸ்லேருந்து அளவுகள் எடுத்தும் கட் பண்ணி ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, அங்கேருந்து வேலையை விட்டு நின்னதுக்கப்புறம் இடையில வந்து எனக்கு ஒரு அபார்ஷன் ஆச்சு. நான் அங்கே கோயம்புத்தூர் வந்த புதுசில் நான் அங்கே வேலைக்கு போயிட்டு இருந்தப்போ அதனால் வந்துட்டு அந்த வேலையை வந்து நிறுத்திட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 4-5 மந்த் வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால வீட்டில் இருந்தேன். வீட்டில் இருக்கும்போது அதுக்கப்புறம் இடையிலேயே மிஷினும் வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படிங்கிறதுனால, சரி வீட்டில் அந்த மிஷின் சும்மா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மிஷினை சரி பண்ணி வீட்டில் வந்து நான் ஸ்டிச் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கிட்ட ஃபஸ்ட்டு கொடுத்தது என்னோடய பக்கத்து வீட்டக்கா தான் வந்து கொடுத்தாங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டே வந்துட்டு வீட்டில் இருக்க பெண்கள் வந்து ஸ்டிச் பண்ணணும்னா என்ன பண்ணணும், நான் தைக்கிறேங்கிறது வெளியில் தெரியல அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு ஒரு டிப்ஸ் மாதிரி நான் சொல்லியிருந்தேன். நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரியும். அதில் வந்து நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு 10 பிளவுஸ் வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அங்கே வந்து ஜவுளி கடையோட சேர்ந்து தான் டெய்லரிங் கடையும் இருந்தது. நாங்கள் இருக்கும்போதே ஒரு 10 பிளவுஸ் வந்து நான் எடுத்து வச்சுருந்தேன். பட் வேலைக்கு போயிட்டு இருந்ததுனால எனக்கு பிளவுஸ் தைக்கிறதுக்கு எனக்கு நேரம் இருக்காது. அவங்க கட் பண்ணி கொடுக்குறத ஸ்டிச் பண்ணுறதுக்கே எனக்கு நேரம் சரியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால, சரி வீட்டில் தானே இருக்கும், அட்லீஸ்ட் நம்மளோட பிளவுஸாவது நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 10 பிளவுஸையுமே நார்மல் பிளைன் பிளவுஸ் தான். அந்த 10 பிளவுஸுக்கும் ஒவ்வொரு நெக்கு, ஒன்றுக்கு வந்து ஸ்டார் நெக்கு, ஒன்றுக்கு வந்து பா நெக்கு, ஒன்றுக்கு வந்து லீஃப் நெக்கு, இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நெக்கு போட்டு நான் வந்து அந்த 10 பிளவுஸும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பிளவுஸு வந்து நான் ஸ்டிச் பண்ணி நான் போட்டிருந்தேன். அப்போ வந்து எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, தை மாதம் பிரதோஷம் அன்னைக்கு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டக்கா சொல்லியிருந்தாங்க. நானும் அவங்க கூட சேர்ந்து கோயிலுக்கு போயிருந்தேன். அன்றைக்கி வந்து ஒரு க்ரீன் கலர் பிளவுஸ் வந்து எல்போ ஸ்லீவ் வச்சு நார்மல் யூனிக் வச்சு நான் வந்து போட்டுட்டு போயிருந்தேன். அந்த பிளவுஸை பார்த்துட்டு அந்த அக்கா கேட்டாங்க, பிளவுஸ் நல்லா இருக்குது, யார் அவங்களா தைச்சது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இல்லைக்கா நான் தான் தைச்சேன், நான் தான் இப்போ வேலைக்கு போகிறது இல்லை, வீட்டில் தானே இருக்கேன், அதனால் நான் தான் தைச்சி போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த பிளவுஸை வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த பிளவுஸ் எனக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும். நீ வீட்டில் தப்பேனா நானே அவங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் என்கிட்ட ஃபஸ்ட்டு வந்து பிளவுஸ் கொடுத்தாங்க. அவங்களுக்கு நான் தைச்சி கொடுத்தது அவங்களுக்கு ஓகேவாக இருக்கவும் அவங்க வேலைக்கு போன இடத்துலலாம் சொல்லி அப்புறம் அப்படியே ஒவ்வொரு கஸ்டமர்ஸாக வந்து வர ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் நான் வீட்லேயே வந்து அந்த 4-5 மந்த் வந்து நான் வீட்லேயே வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ வந்து தம்பியோட டியூஷன் மிஸ்ஸு, தம்பி வந்து டியூஷன் போயிட்டுருந்தான் ஈவினிங். அவங்க டியூஷன் மிஸ்ஸு வந்து டெய்லி ஒவ்வொரு பிளவுஸ் தைப்பேன் இல்லையா, அந்த டெய்லியும் தைக்கிற பிளவுஸ் வந்து ஈவினிங் தம்பியை டியூஷன் கூட்டிகிட்டு போகும்போது அந்த பிளவுஸ் போட்டு நான் சாரீ கட்டிகிட்டு போவேன். அதை பார்த்துட்டு அவங்க டியூஷன் மிஸ்ஸு வந்து கேட்டாங்க, நீங்கள் போட்டிருக்க பிளவுஸ் எல்லாமே நல்லாயிருக்கு, நீங்கள் இப்போ வேலைக்கு போகிறதில்லன்னு கேள்விப்பட்டேன், அதனால் நீங்கள் வந்து எனக்கு கிளாஸ் எடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் அவங்க தான். அவங்க வந்து அப்போ சரி நான் வீட்டில் தான் இருக்கேன், வீட்டில் என்னோடய மிஷின் இருக்குது, அவங்களும் அதே மிஷின் தான் வச்சுருக்காங்கங்கிறப்ப அவங்களுக்கும் பெருசாக டிஃப்ரெண்ட் இல்லை. அவங்க வந்து எனக்கு கட்டிங் மட்டும் பழைய கொடுத்தா போதும்ப்பா, எனக்கு ஸ்டிச் பண்ண தெரியும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அவங்க ஜாயின் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து நான் சொல்லி கொடுத்துருந்தேன் பிளவுஸ் கட்டிங், சுடிதார் கட்டிங். பிளவுஸில் வந்து நார்மல் பிளவுஸ் அவங்களுக்கு தைக்க தெரியும், டிசைனர் பிளவுஸ் வந்து தைக்க தெரியாது அப்படிங்கிறப்போ ஒரு நான் டிசைன் பிளவுஸ் நிறைய எனக்கு போடணும்னு ஆசைன்னு சொல்லிட்டு டிசைன் பிளவுஸ் கற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு பக்கத்துலேயே எங்களுக்கு ஒரு கடை வந்து கிடச்சிது. நான் வந்து கடை வந்து போட்டேன். ஓகே நம்ம இந்த அளவுக்கு தைக்கிறோம், நம்ம கடை போட்டோம் அப்படின்னா இன்னும் நமக்கு துணி நிறைய வரும், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே ஒரு கடை கிடச்சிது. கடையும் வந்து போட்டோம், கடையும் வந்து நல்லாவே ரன் ஆகிட்டு இருந்துச்சு, எந்த ப்ராப்ளமும் இல்லை. தைக்க முடியாத அளவுக்கு துணியும் வந்தது. பார்த்திங்க அப்படின்னா ஃபெஸ்டிவல் டைம்லலாம் வந்துட்டு ஒரு 1 வீக்கு முன்னாடி இருந்தே வந்து நைட்டு வேலைகள்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருவோம். நைட்டும் பகலும் வந்து ஸ்டிச் பண்ணுவோம். வேலைக்கு வந்து ஒரு 2 பேர் வந்து வச்சுருந்தேன். ஒருத்தவங்க வந்து கை வேலை செய்வாங்க, அதாவது ஹுக் வைக்கிறது, ஹெம்மிங் வைக்கிறது, இந்த சுடிதார் வந்து சைஸ் பண்ணுறது, நைட்டி சைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி சில்லற வேலைகள்லாம் இருக்கும் இல்லையா. அவங்களுக்கு வந்து பிளவுஸ் சுடிதார் தைக்க தெரியாது, ஆனால் மிஷினில் உட்காந்து தைக்க தெரியும். அப்படிங்கிறப்ப அவங்க இந்த நைட்டி ஆர்டர் பண்ணுறது, சுடிதார் ஆர்டர் பண்ணுறது, ஹூக் வைக்கிறது, ஹெம்மிங் பண்ணுறது, அது இல்லாமல் ஏதாவது டிசைன் பிளவுஸ் தைக்கிறோம் அப்படின்னா அதில் இந்த பீடு ஒர்க் பண்ணுறது, இந்த மாதிரி ஒர்க் எல்லாமே அவங்க பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட அவங்க அந்த வேலை பார்த்துப்பாங்க. நான் இல்லாத நேரத்தில் கடையும் அவங்க வந்து பார்த்துக்குவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணு வந்து பார்ட் டைமாக வந்துட்டு இருந்தது. அவங்க வந்து கார்மெண்ட்ஸ் வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க, அதனால் இப்போ சுடிதார் அப்படின்னா அவங்க வந்து நல்லா ஸ்டிச் பண்ணுவாங்க. பிளவுஸ் வந்து நானே ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டிச் பண்ணிடுவேன். சுடிதாருக்கு மட்டும் அவங்க வேலை வந்து நான் கூப்பிட்டு போய் ஈவினிங் இல்லைன்னா சண்டே அந்த மாதிரி வந்து அவங்க வேலையை அவங்க வந்து முடிச்சு கொடுத்துட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. கடை வந்து நல்லா ரன் ஆகிட்டு இருந்தது.
இந்த கொரோனா வந்து எல்லாமே ஸ்பாயில் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு லாக்டவுன் அப்போ ஓகே நான் இது சரியாயிடும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து மிஷின் எடுத்து போட்டு பேலன்ஸ் கொஞ்சம் ஸ்டாக்கும் இருந்தது. எல்லாம் என்ன கடை போட்டிருந்தோம் அப்படின்னா வாங்குகிற எல்லா துணியுமே நம்ம உங்கள் கேட்குற டைமில் கொடுக்க முடியாது. ஒரு சிலர் கொடுத்துட்டு நீ பொறுமையாக தைச்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்போது சரி இந்த லாக்டவுனில் நம்ம ஃப்ரீயாக தானே இருக்கும் நம்ம இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடும் பக்கங்கிறதுனால மிஷினும் எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்டாக் எல்லாமே கிளியர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அந்த டைமில் தான் வந்துட்டு ஏன் நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, பட் அதுக்கு முன்னாடி இருந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து எனக்கு இருந்தது. பட் கடையிலேயே வந்து நிற்க நேரம் இல்லாமல் இருக்கும்போது நம்ம யூடியூப்பையும் ரன் பண்ண முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் அதுக்கு முன்னாடியே யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும் அதை எப்படி பண்ணணுங்கிற ப்ரிப்ரேஷன் மட்டும் போயிட்டுருந்தது. பட் இந்த லாக்டவுன் வந்து ஓகே இதுதான் நமக்கு சரியான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு லாக்டவுனில் வந்து அதுக்கான வேலைகளை நான் பார்க்க ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட இப்போ நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியும் வந்து 2 வருஷம் ஆயிடுச்சு. அப்புறம் ஃபஸ்ட் லாக்டவுன் முடிஞ்சு நம்ம திருப்பி கடை ஓப்பன் பண்ணும்போது எனக்கு கடையிலையும் வந்து அந்த 2 மாதத்துக்கும் வந்து வாடகை கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அப்போ கூட அது பெருசாக தெரியல. அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் அடுத்தடுத்து ஃபங்க்ஷன் வந்தது. அடுத்து 2வது லாக்டவுன் போட போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சோன்னே ஓகே இதுக்கு மேலே வந்து இது நமக்கு சரி வராது அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்த நேரத்தில் நாங்கள் இப்போ இங்கே கோயம்புத்தூர்லேயே மொதல் இருந்த இடத்த விட இப்போது என் ஹஸ்பண்ட் வேலை பார்க்குற இடத்துக்கு பக்கத்தில் வந்து வீடு பார்த்துட்டாங்க. அதனால் சரி இங்கேருந்து நம்ம டெய்லியும் கடைக்கு போக வர முடியுமா அப்படிங்கிறதும் ஒரு 2 மாதம் ட்ரை பண்ணோம். பட் இங்கே அது ரொம்ப லாங்குங்க அப்படிங்கிறதுனால அதுவும் செட் ஆகலை. அதனால் ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம கடையில் வேலை பார்த்துட்டு இருந்த அவங்கக்கிட்டேயே அந்த கைவேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அவங்க வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ண பழகிட்டாங்க. வந்தப்போ வந்து கைவேலைகளுக்கு மட்டும்தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் வேண்டாம் நீங்கள் இப்படியே இருக்கிறது சரி இருக்காது, நீங்களும் ப்ளவுஸ் சுடிதாரெலாம் கற்றுக்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் லாஸ்ட்டாக நாங்கள் இங்கே வீடு மாற்ற போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சோன்னே வந்துட்டு நீங்களே கற்றுக்கிட்டு நீங்களே இந்த கடையை தொடர்ந்து ரன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் அடுத்து ஃபேண்ட்டு ஸ்டிச் பண்ணுறது, ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறது, லைனிங் வந்து அப்ளை பண்ணுறது, இந்த மாதிரியான வேலைகள் எல்லாமே கொடுத்து கொடுத்து அவங்களுக்கும் ட்ரெயின் பண்ணியாச்சு. இப்போ அவங்க தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கடையை வந்து பார்த்துக்குறாங்க, நாங்கள் வந்து கடையை காலி பண்ணிட்டோம். இப்போ இங்கே இந்த வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது 1 இயர் ஆகிடுச்சு. இங்கே வந்து இப்போ எனக்கு அங்கே இருந்த பழைய கஸ்டமர்ஸும் வந்து துணி கொடுத்துட்ருக்காங்க. இப்போ இங்கே வந்து இருக்கக்கூடிய இடங்களில் என்னோடய ஹஸ்பண்டோட பழக்க வழக்கத்துலேயும் துணி வரும். இங்கே என்னை சுற்றி இருக்கிறவங்களும் வந்து துணி கொடுப்பாங்க, அதையும் நான் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். அப்போருந்து இப்போ வரைக்கும் நாங்கள் கோயம்புத்தூர் வந்த நாள்லேருந்து இன்னி வரைக்குமே எனக்கு ஊரில் இருந்தும் வந்து துணி வரும். வீட்டில் அம்மாவோடது, அக்காவோடது, அத்தையோடது, என்னோடய இன்னொரு சிஸ்டர் அதாவது என்னோடய கொழுந்தனார் ஒய்ஃப் அவங்களோடது, அதுக்கப்புறம் அக்காவோட ஃப்ரெண்டு 2-3 பேர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்தும் வந்து துணி வந்து கொடுத்து விடுவாங்க. ஸோ எனக்கு இப்போ வீட்டையும் பார்த்துட்டு தம்பியும் பார்த்துட்டு துணியும் தைக்கிறதுக்கு எனக்கு வந்து அது போதுமானதாக இருக்குது. என்ன யூடியூப் சேனலில் டெய்லி ஒரு வீடியோஸ் போடுறதுக்கும் எனக்கு வந்து டைமிங் ஓகே அப்படின்னு இருக்குது. அதனால் இதுக்கு மேலே நிறைய பண்ணணும் அப்படிங்கிற எய்ம் இருக்குது. பட் அதெல்லாம் நான் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணிப்பேன். இதுதான் என்னுடைய லைஃப். கிட்டத்தட்ட நான் இந்த 12 வருஷமாக அந்த டெய்லரிங்கை வந்து நான் முழுசாக பண்ணினது மேரேஜுக்கு பின்னாடி நான் கற்றுக்கிட்டு பண்ணினது கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு பேசிக் மட்டும்தான் தெரியும். இந்த 12 வருஷமாக தொடர்ந்து நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். இடையில வந்து இந்த அம்மா வீட்டில் இருந்த ஒரு 6 மந்த்து தான் வந்து நான் மிஷினில் உட்காராத டைம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அதுக்கப்புறம் இங்கே கோயம்புத்தூர் வந்த புதுசில் அந்த 1-2 மாதம் வந்து அங்கே வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய வேலை, டெய்லி நியூஸ் பேப்பர் வரும். டெய்லி இந்த நியூஸ் பேப்பரில் வந்து எங்கே வேலை வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்குறதுக்காகவே டெய்லி நான் நியூஸ் பேப்பர் வாங்குவேன். டிவியில் வந்துட்டு லோக்கல் சேனலில் வந்து நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வந்து வரும் வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு. டெய்லியும் ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டே இருப்பேன், இந்த வேலைக்கு போகலாமா அந்த வேலைக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டில் என்னால் இருக்க முடியாது. எங்கள் வீட்லேயுமே சொல்லுவாங்க, ஒன்றும் வேண்டாம் நீ எனக்கு சாப்பாடு ஆக்கி கொடுத்துட்டு நீ வீட்டில் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அப்படியே ட்ரை பண்ண தான் இப்போ இது வரைக்கும் வந்திருக்கு. இதில் வந்து அவங்க முக்கியமாக கேட்டது என்னென்னா, நீங்கள் என்னென்ன சொதப்புனீங்க, நீங்கள் பழகும்போது நீங்கள் பண்ண தப்புகளை சொல்லுங்கள், அப்போ நீங்களே அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணி தான் வந்திருக்கீங்க அப்படிங்கிறப்போ அதை கேட்கும்போது நான் எங்களுக்கும் ஒரு ஓகே நம்மளும் இப்போ தப்பு பண்ணுறோம் நம்மளும் நல்லா தப்புங்கிற ஒரு நம்பிக்கை வரும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருந்தாங்க. என்ன சொதப்பல் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு கிளாஸ் போயிட்டு இருந்தப்போ பக்கத்தில் ஒரு அத்தை அவங்க வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண கொடுத்தாங்க.
பட் நான் அவங்களுக்கு வந்து நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டேன். அவங்க வந்து சொன்னாங்க எல்லாமே நல்லா இருக்குது, ஆனால் ஏதோ ஒன்று நல்லா இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்னு. அவங்களுக்கும் அதை எது என்னென்னு சரியாக சொல்ல தெரியல, எனக்கும் அதை வந்து சரியாக ஐடென்டிஃபை பண்ண தெரியல. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களது வந்து நேர்கட்டிங் ப்ளவுஸு. நான் பழகினதே வந்து நான் கிராஸ் கட்டிங் தான் போட்டேன். நான் ஃபஸ்ட்டு இருந்தே, நான் கிளாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி இருந்தே நான் கிராஸ் கட்டிங் தான் நான் ப்ளவுஸ் போட்டு பழக்கம். ஃபஸ்ட்டு நான் எனக்கு ப்ளவுஸ் கட் பண்ணினதுனால, என்னோடய அளவு ப்ளவுஸ் எல்லாமே கிராஸ் கட்டிங்கில் இருந்ததுனால நான் பழகினது எல்லாமே கிராஸ் கட்டிங்லேயே போட்டு பழகிட்டேன். அதனால் எனக்கு நேர்கட்டிங் வந்து நாளாக மடித்து போட்டு எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத எனக்கு சொல்லி கொடுத்துருந்தாங்க. பட் அவங்க ப்ளவுஸ் வந்து நேர்கட்டிங்காக கிராஸ் கட்டிங்கான்னுலாம் எனக்கு அப்போ பார்க்க தெரியல. நான் வந்து கிராஸ் கட்டிங் போட்டு ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டேன் அவங்களுக்கு. அது நேர்கட்டிங்காக போட்டு பழகினவங்களுக்கு திடீர்னு நான் கிராஸ் கட்டிங் போட்டு ஸ்டிச் பண்ணி கொடுத்தோன்னே அவங்களுக்கும் அது கிராஸ்லாம் நம்ம போட்டிருக்கோம் அப்படிங்கிறது அவங்களுக்கும் வந்து தெரியல. அதுக்கப்புறம்தான் எனக்கு தெரிஞ்சது, ஏன் இவங்க இப்படி சொன்னாங்க, ஏன் இவங்களுக்கு இப்படி சொன்னாங்கன்னு நம்ம யோசிச்சு யோசிச்சு பார்க்கும்போது, அப்புறம் பக்கத்தில் இன்னொரு பாட்டி ஒருத்தவங்க கொடுப்பாங்க. பாட்டினா ரொம்ப ஏஜெல்லாம் கிடையாது, என்னோடய பையன் வந்து பிறந்தப்பெல்லாம் வந்து அவனை வாரம் வாரம் வந்து குளிப்பாட்டி விடுறதுக்காக வருவாங்க. அந்த பாட்டி வந்து தைக்க கொடுத்தாங்க எனக்கு வந்து இப்படி நேராக போட்டு கட் பண்ண. அப்போ தான் அவங்க துணி வந்து ரொம்ப கம்மியாக எடுத்து கொடுத்துருந்தாங்க. ஸோ துணி கம்மியாக இருக்கப்ப நம்ம நேர்கட்டிங் போடலாம் அப்படிங்கிறதும் எனக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு வந்து நான் அந்த நாளாக மடித்து போட்டு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன். அப்போ தான் எனக்கு வந்து அது ஸ்ட்ரைக் ஆச்சு, ஓ நம்ம அவங்களதும் நேர்கட்டிங் தான். அதுக்கப்புறம் அவங்க அடிக்கடி வீட்டுக்கு வர்றவங்க தான், பக்கத்தில் தான் இருக்காங்க. அதனால் அவங்க போட்டிருக்க ப்ளவுஸை பார்க்கும்போது தெரிஞ்சது, ஓ இது நேர்கட்டிங், நம்ம வந்து கிராஸ் கட்டிங்கில் தைச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பின்னாடி தான் அளவு ப்ளவுஸை வந்து எடுத்தோன்னே இது நேர்கட்டிங் போட்டிருக்காங்களா கிராஸ் கட்டிங் போட்டிருக்காங்களா அப்படிங்கிறத நான் கவனிக்கவே வந்து ஆரம்பித்தேன். இது வந்து ஃபஸ்ட்டு நான் சொதப்பினது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு தைச்ச ப்ளவுஸ் நல்லா எனக்கு ஞாபகம் இருக்குது. ஒரு ப்ளூ கலர் ப்ளவுஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணேன். எனக்கு வந்து ஒரு மேரேஜ் அப்போது எனக்கு அப்போல்லாம் வீடு கூப்பிட்டு சொந்தக்காரவங்களாம் வந்து ஆக்கி போடுவாங்க இல்லையா, விருந்து வைப்பாங்க இல்லையா. அப்போ வந்து எனக்கு புடவை எடுத்து கொடுக்கறது வழக்கம். வீட்டில் வந்து விருந்து வச்சு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறது அப்படிங்கிறது வழக்கம். அப்போ வந்து எனக்கு ஒரு ப்ளூ கலர் சாரீ வந்து இருந்தது. அதுக்கு வந்து நான் சரி சாரீ ப்ளவுஸ் வந்து எடுத்தோன்னே நம்ம ஸ்டிச் பண்ண முடியாது இல்லையா, அதனால் அதுக்கு மேட்சிங்காக ஒரு பிளெயின் ப்ளவுஸ் எடுத்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கிளாஸுக்கு போய் ப்ளவுஸ் தைச்சது அந்த ப்ளவுஸ் தான். அந்த ப்ளவுஸை நல்லா ஸ்டிச் பண்ணி முடித்து நம்ம போடும்போது பார்த்திங்கன்னா எனக்கு பத்தாமல் போயிடுச்சு. எல்லா அளவுகளுமே கொஞ்சம் சின்னதாக போயிடுச்சு. அந்த ப்ளவுஸ் வந்து என்னால் போட முடியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஓகே இது சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் ரெண்டாவது அதே கலரில் வந்து இன்னொரு ப்ளவுஸ் வாங்கி நான் ஸ்டிச் பண்ணுறேன். அந்த ப்ளவுஸ் வந்து சரியாக வந்துடுச்சு. அந்த ப்ளவுஸை நான் ரொம்ப நாளாக போட்டிருந்தேன், கிட்டத்தட்ட 7-8 வருஷமாக நான் அந்த ப்ளவுஸ் வந்து நான் போட்டுட்ருந்தேன். அந்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கிளாஸ் போனப்போ சொல்லி கொடுத்தது உள்வளைவு, அதாவது அந்த நம்ம ஸ்லீவில் வந்து உள்வளைவு கட் பண்ணுவோம், பட்டு ப்ளவுஸ் பீஸில் வந்து உள்வளைவு கட் பண்ண மாட்டோம் ஃப்ரண்ட் பீஸில். எனக்கு சொல்லிக் கொடுத்தவங்க அப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க. அந்த ப்ளவுஸை போட்டுட்டு நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, எங்கள் ஊர்லேயே ஒரு டெய்லர் என்ன இருக்காங்க, மிஷினில் ஏதாவது ப்ராப்ளம்னா எனக்கு அவங்க தான் வந்து பார்த்து கொடுப்பாங்கன்னு. எனக்கு மிஷின் வாங்கி கொடுத்ததுமே அவங்க தான் வந்து இருந்து பார்த்துலாம் வாங்கி கொடுத்தாங்க, அவங்களும் இன்னொரு டெய்லர் என்னாவும். ஹஸ்பண்டுக்கு வந்து அவங்க ஊருங்கிறதுனால அவங்களுக்கும் நல்லா தெரியும், எனக்கும் அவங்கள மேரேஜுக்கு முன்னாடி இருந்தே நல்லா தெரியும் அப்படிங்கிறதுனால அவங்க தான் வந்து மிஷின் வாங்கியும் கொடுத்தாங்க. நான் வந்து பஸ்ஸுக்கு எங்கள் ஊருக்கு வந்து டைமிங்கே தான் பஸ்ஸு, இந்த டைமிங்கு தான் இந்த பஸ்ஸுன்னு இருக்கும், இடையிலலாம் அடிக்கடியெல்லாம் பஸ் இருக்காது. அதனால் இப்போ என் கிளாஸுக்கு போயிட்டு வந்தாலும் சரி, இல்லை வேறு எங்கேயாவது போயிட்டு வந்தாலும் எனக்கு பஸ்ஸுக்கு வந்து டைம் இருக்குது அப்படின்னா தேவையில்லாமல் பஸ் ஸ்டாப்லேயோ பஸ் ஸ்டாண்ட்லேயோ நான் நிற்க மாட்டேன். அப்போ வந்து நான் அவர் கடைக்கு போயிடுவேன். அவர் கடைக்கு போகும்போது பார்த்திங்கன்னா அவர் கட்டிங் போடுறது, அவங்க ஸ்டிச் பண்ணுறது, அவங்க வந்து ஸ்டிச்சிங்க்கு 2 ஆள் போட்டிருந்தாங்க. அந்த அண்ணா வந்து கட்டிங் மட்டும்தான் போடுவார். அவர் கட்டிங் போடுறது நீட்டாக இருக்கும், அயன் பண்ணி தான் வந்து கட்டிங் போடுவாங்க. ஃபிட்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னா அதுவும் நல்லா தான் இருக்கும். எனக்குமே நான் தைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்குமே அவர் தான் எனக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டு இருந்தார். இனிமே அவர் தைச்சு கொடுத்த ப்ளவுஸ்லாம் நான் வச்சுருக்கேன். பட் நான் தைச்சு போடுற ஃபிட்டிங் வந்து அது இருக்காது, கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். ஆனாலும் வந்து அந்த லூஸ் வந்து வெளியில் தெரியாத அளவுக்கு தான் இருக்கும். அங்கே ஸ்டிச் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா 20 நிமிஷத்தில் ஒரு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிடுவாங்க. அவங்களாம் பார்க்கும்போது இன்னுமே எனக்கு ஆசை இருக்கும். நான் கிளாஸுக்கு போகிறதுக்கு முன்னாடியும் நான் அவங்க கட் பண்ணுறது ஸ்டிச் பண்ணுறத நான் பார்த்துருக்கேன். நான் கிளாஸுக்கு போனதுக்கு பின்னாடியும் அங்கே போய் நான் பார்த்துருக்கேன். அப்போ வந்து இந்த நான் ரெண்டாவதாக ஸ்டிச் பண்ண அந்த ப்ளவுஸை நான் வந்து போட்டுட்டு நான் போயிருந்தேன். அப்போ வந்து நான் அவங்கள்ட்ட கேட்டேன், இந்த மாதிரி முன்பக்கம் வந்து லூஸ் வருது இல்லையா, அந்த லூஸ் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குன்னா ஆனால் இந்த லூஸ் மட்டும் ஏன் வருதுன்னு தெரியல அப்படின்னு கேட்டப்போ அவங்க சொன்னாங்க,
ஒரு சிலர் வந்து அவர் சொன்னது பெரும்பாலும் லேடிஸ் டெய்லர் யாருமே இந்த உள்வளைவு வந்து கட் பண்ண மாட்டாங்கப்பா, நாங்கள் வந்து அதை கட் பண்ணுவோம், அதனால தான் ஃபிட்டிங் வந்து சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அதுக்கு பின்னாடி தான் நான் வந்து அந்த ஃப்ரண்ட்டில் உள்வளைவு அப்படிங்கிறது நான் கட் பண்ண ஆரம்பித்தேன். அடுத்தடுத்து நான் தைக்கக்கூடியதுலலாம் எனக்கு அந்த ப்ராப்ளம் வரல. ஸோ நான் அதையே அப்படியே கண்டினியூ பண்ணிட்டேன். என்னோடய சிஸ்டருக்கு தைக்கிறதாகட்டும், எங்கள் அம்மாவுக்கு தைக்கிறதாகட்டும், எல்லாருக்குமே நான் அதே மாதிரி தான் போட்டேன். எனக்கு வந்து அது ஓகே ஆகிடுச்சு. இதுதான் நான் ஃபஸ்ட்டு பண்ண சொதப்பல். இது செகண்ட் பண்ணது தான் அந்த பக்கத்து வீட்டு அத்தைக்கு நான் கிராஸ் கட்டிங் நேர் கட்டிங் தெரியாமல் இருந்தது. இந்த மாதிரி நம்ம தைக்கும்போது நிறைய சொதப்பல்கள் வரதான் செய்யும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஏன் நான் கடை வச்சுருக்கும் போது இது நான் சொல்லலாமா சொல்லக்கூடாதான்னு கூட எனக்கு தெரியல. அளவு வந்து நான் எழுதி தான் நான் வைப்பேன், அளவு எழுதி தான் நான் வைப்பேன் அப்படிங்கிறப்போ நோட்டு வந்து எனக்கு டேபிள் மேலேயே தான் இருக்கும். நான் கட்டிங் போட்டுட்ருக்கும்போது பேப்பர் ஏதோ இப்படி மிஸ் ஆகிடுச்சு. மிஸ் ஆகிடுச்சுன்னா இப்படி ஒரு பேப்பர் வந்து காற்றுக்கு இப்படி போயிடுச்சு. நான் அடுத்த பேஜில் இருக்கிற வேறு யாரோட அளவையோ வச்சு நான் ப்ளவுஸ் கட்டிங் போட்டு ஸ்டிச்சும் பண்ணிட்டேன். எனக்கு ஸ்டிச் பண்ணும்போது நம்ம அளவுகள் செக் பண்ணுவோம் இல்லையா, ஒவ்வொரு அளவுகளையும் செக் பண்ணி நம்ம தைக்கும்போது எனக்கு டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுது. நம்ம அளவு எடுத்த அளவு இந்த அளவு இல்லையே, நம்ம எப்படி இது வருது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவங்க நம்மளோட ரொம்ப ரெகுலர் கஸ்டமர் தான், அவங்களும் நம்ம தைச்சது பிடிச்சி போய் தான் வந்து நம்ம கிட்ட கொடுத்துட்டு இருந்தாங்க. திடீர்னு இப்படி ஆகும் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இல்லையே நம்ம இந்த அளவு நம்ம எடுக்கலையே அப்படின்னு எனக்கு ஸ்ட்ரைக் ஆகும்போது நான் பார்த்தப்போ நான் அளவு எழுதி வச்சுருந்த பேஜுக்கு முன்னாடி பேஜு கிட்டத்தட்ட நான் கடையில் இருக்கும்போது ஒரு 6-7 நோட்டில் ஃபுல்லாக வந்து அளவுகள் எழுதி வச்சுருந்தேன். ஒரு பேஜ் ஒருத்தவங்களுக்குன்னு சொல்லிட்டு அளவு எழுதி வச்சுருந்தேன். அதில் வந்து முன்பக்கம் இருக்கிற அளவு நான் இந்த ப்ளவுஸுக்கு போட்டுட்டேன், நான் எழுதி வச்சது பின்னாடி பக்கம் இருந்தது. ஸோ காற்றுக்கு வந்து நம்மளுக்கு தெரியாமல் பேப்பர் வந்து மாறிடுச்சு அப்படின்ட்டு அப்போவுமே போனேன். அப்போவே பக்கத்தில் ஒரு கடை இருந்தது, அந்த கடைக்கு போயிட்டு எனக்கு இதே மாதிரி ப்ளவுஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு என்னோட நல்ல நேரம் அதே மாதிரி ப்ளவுஸ் அந்த கடையில் இருந்தது. சேம், அதாவது பிளாக் கலரில் வந்து புட்டா போட்ட மாதிரியான ஒரு ப்ளவுஸு. அந்த ப்ளவுஸை வாங்கிட்டு வந்து திரும்பி அதே அளவுக்கு நான் அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன். அந்த ப்ளவுஸ் அவங்களுக்கு பிடிச்சு போய் தான் அதுக்கப்புறம் நிறைய ப்ளவுஸ் அவங்க வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி விஷயங்களும் நமக்கு நடக்கும். நான் வந்து நான் என்னவெல்லாம் தப்பு பண்ணேன் அதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் நான் ஒவ்வொன்றும் இதெல்லாம் செக் பண்ணுங்கள், இதை செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நான் உங்ககிட்ட சொல்கிறது அதுதான். நீங்கள் மெதுவாக கற்றுக்கிட்டாலும் ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸ் தைச்சாலும் அதை சரியாக வந்து தைங்க. நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்து அதை எப்படி சரி பண்ணணுங்கிறத நீங்கள் ஒவ்வொரு தப்பு தப்பாக பண்ணி சரி பண்ணிக்கிட்டே வந்தால் தாங்க நம்ம முழு டெய்லர் ஆக முடியும். யாருமே எடுத்தோன்னே வந்து நான் வந்து பர்ஃபெக்ட் டெய்லர் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. பர்ஃபெக்ட் டெய்லர் அப்படின்னு சொன்னால் நம்பர் 1 டெய்லர் ஆகணும் அப்படின்னு நினச்சா நம்ம தப்பு பண்ணணும். தப்பு பண்ணி நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோன்னு நமக்கு தெரிஞ்சு நம்ம அதை திருத்திக்கும் போது தான் நம்ம நல்ல டெய்லராக வர முடியும். அதனால் வந்துட்டு நீங்கள் அதை பற்றிலாம் எதுவும் கவலைப்படாதீங்க. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய வீடியோஸ்லேயும் சரி, என்னோடய கட்டிங்லேயும் சரி, ஒவ்வொருத்தரும் கேட்குறதுக்கும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் டவுட்டை வந்து நான் கிளியர் பண்ணுறேன். நீங்களும் ஐயோ தப்பாயிடுச்சே, நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, வாட்ஸ்அப்பில் வந்து கேட்குறீங்க, இது மாதிரி ஒரு கஸ்டமர் வந்து என்னை திட்டாங்க, ஒரு கஸ்டமர் வந்து ரொம்ப சங்கடப்பட்டு போனாங்க, நான் வந்து தொழிலையே விட்டுறலான்னு தோணுது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் அனுப்பியிருக்கீங்க. எல்லாத்துக்கும் நான் சொல்கிறது ஒன்று தான், எல்லா டெய்லருமே ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க இல்லையா, 4 பேர்த்த கொன்னாதான் அவன் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி தான் 4 ப்ளவுஸை வந்து நம்ம சொதப்பினாதான் நம்ம நல்ல டெய்லராக ஆக முடியும். அதனால் சொதப்புறதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், பட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, அதுதான் நான் சொல்கிறது. எங்களுக்கு வந்து அப்போல்லாம் சொல்லி கொடுக்குறது ஆள் கிடையாது. இந்த மாதிரி எனக்கு நெட்டோ ஃபோனோ நம்ம மொபைல் ஃபோனோ இப்படி தட்டணுன்னே நமக்கு இப்போ வீடியோஸ் வருது. இந்த அளவுக்கு கிளியர் பண்ணி கொடுக்குறதுக்கெலாம் யாரும் இல்லை. ஒவ்வொன்றும் இப்போ நான் ஒரு டிசைன் பார்க்குறேன், இப்போ நான் ஒரு பக்கம் நான் வெளியில் போகிறேன் அப்படின்னா ஒருத்தர் அந்த ப்ளவுஸை போட்டிருக்காங்கன்னா அந்த ப்ளவுஸை அவங்களுக்கு போட்டிருக்காங்க, அவங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னா எப்படி தைச்சிருப்பாங்கன்னு தான் எனக்கு தோணும். அவங்க ஒரு டிசைன் போட்டிருக்காங்கன்னா இந்த டிசைன் வந்து எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் தோணும். ஒருத்தவங்க ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் நல்லா இல்லாமல் போட்டிருக்காங்கன்னா ஏன் இவங்க இப்படி ப்ளவுஸ் இப்படி போட்டிருக்காங்க, இவங்க கொஞ்சம் இப்படி ஆல்டர் பண்ணி போட்டால் நல்லாயிருக்குமே, இதுதான் என்னோடய மைண்டில் வந்து ஓடும். அந்த மாதிரி ஒரு டிசைன் பார்த்து எனக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் நான் உடனே வந்து நான் அதை ஸ்டிச் பண்ணி நான் எனக்கு போட்டு பார்ப்பேன். அந்த மாதிரி பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் ஆகட்டும், கட்டோரி ஆகட்டும், அந்த மாதிரி ஒவ்வொரு கட்டிங்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை ஸ்டிச் பண்ணி போட்டுருவேன். இதை நான் பழகணும்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா அதை தைச்சு பார்த்து போட்டு பார்க்காம எனக்கு வந்து தூக்கம் வராது. மைண்டில் அதுவே தான் நைட்டும் பகலும் தூங்கிட்டு இருந்தாலும் அதுதான் என் மைண்டுக்குள்ளே ஓடிட்டுருக்கும். அதை தைச்சு நான் போட்டு பார்த்துட்டேன்னா அந்த இது மாறிடும்.
அந்த மாதிரி தான் இருக்கணும். நம்ம அந்த தொழில் மேலே எவ்வளோ பக்தியாக இருக்கும், நம்ம அந்த தொழிலை எவ்வளோ தூரம் விரும்புகிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணுமே ஒழிய, கஸ்டமர் வந்து நம்மளை திட்டாங்க அவங்க சங்கடப்பட்டு போகிறாங்க அப்படின்னா அது கஷ்டம்தான். ஆனால் அதையும் மீண்டு நம்ம வரணும், அதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறது. இந்த விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணலாமா இல்லைன்னு எனக்கு தெரியல. நான் 9th படிக்கும்போது எங்கள் அக்கா வந்து ஹாஸ்டலில் தங்கி படிச்சுட்டு இருந்தாங்க. அவங்கள பார்க்குறதுக்காக எங்கள் அம்மா ஒரு டைம் கூட்டிகிட்டு போனாங்க. அப்போது வந்து எனக்கு சிம்மிஸ் வேணும் அப்படின்னு தோணுச்சு. எனக்கு வீட்டில் கேட்குறதுக்கு சங்கடமாக இருந்தது. அப்போ என்ன பண்ணேன்னா, வீட்டில் வந்து ரேஷன் சாரீ வந்து இருக்கும், எங்கள் பாட்டியோடது நிறைய இருக்கும், ரேஷன் சாரியும் வீட்டில் இருந்தது. அதை என்ன பண்ணேன் அப்படின்னா, பிளேட்லேயே வந்து கட் பண்ணி அதை வந்து மேலே டாப் தனியாக, கீழே பாட்டம் தனியாக, நானே ஊசி நூல், சாதாரணமாக வீட்டில் வந்து கிழிஞ்சதெல்லாம் தைக்கிறதுக்காக இருக்கும் இல்லையா, அந்த ஊசி நூல் வச்சு நான் ஒரு சிம்மிஸ் தைச்சி நான் போட்டுட்டு நான் வந்து போனேன் எங்கள் அக்காவை பார்க்குறதுக்காக. அதெல்லாம் ரொம்ப ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயம். நான் ஃபஸ்ட்டு நான் ஸ்டிச் பண்ண ஒரு ட்ரெஸ் அப்படின்னா அதுதான். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எந்தளவுக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி இன்னும் நிறைய ஸ்டோரிஸ் மாதிரி நீங்கள் கேட்குறதுக்கு விருப்பப்பட்டால் நம்மளுடைய எம்எம்ஐ நகா யூடியூப் சேனலில் வந்து நம்ம போடலாம். ஏன்னா இது வந்து நம்ம டெய்லரிங்காக போடுறது, இதுலேயே நம்ம நிறைய வீடியோஸ் வந்து இன்னும் கேட்டதே போட முடியாமல் இருக்குது. அதனால் நம்ம வந்து கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வந்து பார்க்கலாம். இல்லை இந்த மாதிரி நீங்கள் என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா நம்ம அந்த சேனலில் பார்க்கலாம். ஓகேங்களா? உங்கள் டைமை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா, உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருந்தது அப்படின்னா, கண்டிப்பாக வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத என் கமெண்டில் வந்து சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானே அழுத்திடுங்க. ஆல் அப்படிங்கிற பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணுறோம், கட் பண்ணும்போது மேலேருந்து ஒரு 3-3 அப்படின்னு எடுக்கிறோம் நம்ம. நார்மலாக இருக்கவங்களுக்கு 3, குண்டாக இருக்கவங்களுக்கு 3. அது என்ன மேம் கணக்கு? ஆக்சுவலி அந்த 3-3 எதுக்கு மேம்? கை உள்ள போகிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கை உள்ள போகிறதுக்குன்னா அப்போது நம்ம பாடியில் ஸ்லீவ் ரவுண்ட் பண்ணுமா? அந்த 3-3 அந்த மாதிரிலாம் கணக்கு இல்லைல்ல மேம். அந்த 3-3 அது எதுக்கு மேம்? அது ஆக்சுவலி அது மட்டும் கணக்கு எனக்கு அது புரியவே இல்லை. ஆக்சுவலி அது மட்டும் நீங்கள் கொஞ்சம் என்னன்னு சொல்லி கொடுங்க மேம். அப்புறம் இன்னும் ஒரு வீடியோ போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் மேம். நீங்கள் படிக்க கற்றுருப்பீங்களா மேம்? அப்போது நீங்கள் எங்கே கற்றுக்கிட்டீங்க, யார்கிட்ட கற்றுக்கிட்டீங்க, அப்புறம் நீங்கள் எவ்வளோ வருஷம் ஆச்சு, நீங்கள் பண்ணும்போது ஏதாவது துணி சொதப்பிருப்பீங்களா மேம்? அது ஏதாவது ஒன்று அது ஏன்னா இந்த மாதிரி சொன்னீங்கன்னா நாங்களும் இந்த மாதிரி நீங்களும் அது மாதிரி பண்ணிட்டு இவ்வளோ அழகாக ஃபினிஷிங் கொடுத்துருக்கீங்க, ஸோ நம்மளாலேயும் முடியும் அப்படின்னு ஒரு மோட்டிவேஷன் ஆகும் மேம். அதுக்கு தான் ரொம்ப நாளாக உங்கள்கிட்ட கேட்கணுன்னு இருந்தது.